முதல் கேள்வி முக்கியமான அரசியலமைப்பு வினாக்கள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்ய உதவும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் எழுபத்தி ஆறு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்ய உதவும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுபத்தி ஆறு அதே மாதிரி எழுபத்தி அஞ்சா சட்டப்பிரிவு பிரதமர் நியமனம் குறித்து கூறுகிறது இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எந்த ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இதோட தலைமையிடம் புதுடெல்லி ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி தொடக்கத்தில் வந்து எட்டு நீதிபதிகள் இருந்திருக்காங்க தற்போது முப்பத்தி நான்கு நீதிபதிகள் இருக்காங்க குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு டேஸ் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் அப்போ இதில் முதல் ஒரு கேள்வியை புரிஞ்சுக்கணும் இந்தியாவோட அரசியலமைப்பில் மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க ஓகேவா அதில் நாடாளுமன்றமும் ஒன்று நாடாளுமன்றத்தை ரெண்டாக பிரிக்கலாம் மக்களவை அதாவது லோக்சபை இன்னொன்று மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபை தமிழ்நாட்டில் லோக்சபைக்கு மக்களவைக்கு செல்லக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபைக்கு செல்லக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை பதினெட்டு ஆனால் இங்கே கேள்வி குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர் நியமனம் செய்கிறார் ஆன்சர் பன்னிரெண்டு உறுப்பினர்கள் இவர்கள் கலை இலக்கியம் பண்பாடு விளையாட்டு தொடர்பான ஒரு துறையில் சிறந்து விளங்கியிருந்தாங்கன்னா இந்த நியமனம் இருக்கலாம் மற்ற உறுப்பினர் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது அந்த இரநூத்தி முப்பத்தெட்டு இருபத்தெட்டு மாநிலங்கள் ஒன்பது யூனியன் பிரதேசத்திலிருந்தும் பன்னெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்படுறாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அதே மாதிரி மக்களவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு இதில் ஐநூற்றி முப்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்களிலிருந்தும் பதிமூணு பேர் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சொன்னால் மக்களவைக்கு நேரடியாக மக்களால் நியமனம் செய்யும் உறுப்பினருன்னு அதில் மீறி இருக்க பதிமூணு பேர் ஒன்பது யூனியன் பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இதுவும் கேள்விகள் வரலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் ஆன்சர் உச்சநீதிமன்றம் இந்த உச்சநீதிமன்றம் தான் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு காணும் உரிமை சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இது எது உயர்நீதிமன்றம்னால் இரநூத்தி இருபத்தாறு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இந்த சட்டப்பில் முப்பத்தி ரெண்டை தான் அதாவது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வுகாணும் உரிமையை தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆத்மா அப்படின்னு பெருமைப்படுத்துகிறாரு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட ஆண்டுக்கு மூன்று முறை கூட்டத்தொடர் நடக்கும் நாடாளுமன்றத்தில் அதில் பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நடைபெறுது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னாப்போ தான் நடந்துட்டு முடிஞ்சு பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை தான் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் அப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இரு அவையிலையும் வருடத்திற்கு மூன்று முறை நடைபெறும் அது எந்தெந்த மாதம் அப்படின்றதான் கேள்விங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி மே மழைக்கால கூட்டத்தொடர் அதாவது பருவகால கூட்டத்தொடர் அப்படிம்பாங்க ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர் இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் பிப்ரவரி மே மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர் இது ஆண்டுக்கு மூன்று முறை கூடுவாங்க இந்திய நாடாளுமன்றம் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்